ஒரு முக்கியமான புகைப்படத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். இதுதான் அந்த புகைப்படம். இது வீடியோவாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அந்த இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்குது, லெபனான் இந்த பக்கம் இருக்குது. இந்த ப்ளூ லைன்ல இருந்து 7 கிலோமீட்டர் பின்னாடி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் லெபனானிடத்தில், குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களிடத்தில் கெஞ்சி கதறி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயோ நின்றுக்கிட்டு இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் போலன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ப்ளூ லைனுக்கு பக்கத்திலேயே வந்து தாக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவினுடைய பாட புத்தகங்களிலிருந்து குரான் வசனங்களை சவுதி அரேபியா நீக்குகிறது. எனவே அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் இன்றைக்கு தங்களுடைய கண்டனத்தில் ஹூதிகள் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தோஹா கத்தாரிலிருந்து வெளியேறுகிறதா ஹமாஸ் என்பதுதான் முக்கியமான கேள்வி. சீன மண்ணிலே பிறந்தவர், அதாவது இன்றைக்கு இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன மண்ணிலே பிறந்தவர், பாலஸ்தீன மண்ணிலே பிறந்து இஸ்ரேலிலே தேர்தலில் போட்டியிட்டு இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டினுடைய உறுப்பினராக இருக்கிறார், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இஸ்ரேலோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இஸ்ரேலுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஷூவை நக்கிக் கொண்டு மர்வான் பர்கூத்தி உள்ளே வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல் ஜசீரா இந்த காட்சியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், அதாவது மெட்டுல்லா படைத்தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய காட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அதனுடைய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவை பொறுத்தவரையில் அங்குள்ள மக்கள் மீதான கடுமையான இராணுவ தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிறது. இதனால் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை, தங்குவதற்கு இடங்கள் இல்லை, எடுத்துக்கொள்வதற்கு மருந்துகள் இல்லை, மொத்தத்தில் அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை என்கிற அளவுக்கு மொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய நிலப்பரப்பு மொத்தமாகவே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 198 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, 200வது நாளை காசா தொடப்போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு சமாதான முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை, எந்த ஒரு சீஸ்ஃபயரையும் எந்த ஒரு நாட்டினாலும் கொண்டு வர முடியவில்லை. காசாவுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் சுதந்திரம் வேண்டுமென்று கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் வீட்டோ செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இராணுவ ரீதியாக காசா அழிக்கப்படுகிறது, சர்வதேச அரசியல் ரீதியாகவும் காசா மொத்தமாக அழிக்கப்படுகிறது. காசாவினுடைய அழிவை தாண்டி தற்போது வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கும் நிம்மதியற்று மக்கள் அல்லல் படக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில்தான் இதுவரைக்கும் பல விடுத்தம் காசாவுக்குள், அதாவது ஏர்ட்ரூப் மூலமாக உணவுகளை வான்வழியாக போட்டிருக்கிறது ஜோர்தான். வான்வழியாக உணவுகள் போடப்படுவது இது இருப்பதிலேயே போதுமான வரவேற்புக்கு உரியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவாவது கிடைக்கிறது என்பதில் அனைவருக்கும் மன நிம்மதிதான். ஆனால் இந்த வான்வழியாக கிடைக்கிற உணவுகளை பொறுத்தவரையில், அதாவது யானை பசிக்கு சோலை பொறி என்று சொல்வதைப் போல, மக்கள் அங்கே படுகிற கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு தேக்கரண்டி அளவுக்குண்டான உணவுகள் தான் அதன் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஜோர்தான் மாத்திரமே 88 தடவைகள் காசாவுக்குள் உணவு பொட்டலங்களை போட்டிருக்கிறது. ஜோர்தானோடு இணைந்து மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 தடவைகளுக்கு மேல் காசாவிலே உணவு பொட்டலங்கள் போடப்பட்டிருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்தான் இன்றைக்கும் காசாவுக்குள் ஜோர்தான் சார்பாக 8 விமானங்கள் மூலமான, அதாவது உணவு பொட்டலங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஜோர்தான் இன்றைக்கும் இந்த ஏர்ட்ரூப் செய்கிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஏர்ட்ரூப் செய்கிற ஜோர்தானுடைய பணியை பொறுத்தவரையில் ஜோர்தானுக்கு ஜோர்தானிய விமானப்படை, அமெரிக்காவினுடைய விமானப்படை, எகிப்தினுடைய விமானப்படை மற்றும் ஜெர்மன் இங்கிலாந்தினுடைய விமானப்படைகள் ஒன்றிணைந்துதான்
இந்த ஏர்ட்ரூப்பை செய்திருக்கிறார்கள். மொத்தம் 8 விமானங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கும் உணவு பொட்டலங்களை போட்டிருக்கிறோம் என்கிறது ஜோர்தான். ஜோர்தான், அமெரிக்கா, மேலே நான் சொன்ன அனைத்து நாடுகளும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதைவிட மிக மிக லேசான காரியம் என்னன்னா, பார்டர்களை திறந்து விடுவது. குறிப்பாக ஜோர்தான் வழியாகவே பார்டர்களை திறப்பதற்கு ஜோர்தானுக்கு முழுமையான பவர் இருந்தும், ஜோர்தான் பேச முடியும் என்கிற நிலை இருந்தும், ஜோர்தானும் ஜோர்தானுடைய அதிபரும் மொத்தமாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலின் போது நாங்கள் மொத்தமாக இருப்பது இஸ்ரேல் பக்கம்தான் என்பதை வெளிப்படையாகவே நிரூபித்திருக்கிறது ஜோர்தான். ஜோர்தானிலே, ஜோர்தானுடைய தலைநகர் அம்மானிலே கிட்டத்தட்ட 2 வாரங்களாக மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலுக்கு உணவு அனுப்புவதை நிறுத்துங்கள் என்றுதான் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து UAE மூலமாக, UAE வழியாக கடற்பரப்பிலே பர்ஷியன் வளைகுடா வாயிலுக்கு கப்பல் மூலமாக உணவுகள் கொண்டு வரப்பட்டு, UAE வழியாக, அதாவது ரியாது வழியாக, UAE ரியாதை தொடர்ந்து ஜோர்தான் வந்து ஜோர்தான் வழியாக இஸ்ரேலுக்குள் உணவுகள் கொண்டு போகப்படுகிறது. ஆனால் காசாவுக்குள் இப்படியான எந்த முயற்சியும் எந்த நாடும் செய்வதற்கு தயாராக இல்லை. மொத்த அழிவின் உச்சத்தில் காசா இருக்கிற நேரத்தில் தான் சரி இதாவது கிடைக்கிறது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் ஏர்ட்ரூப் செய்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காட்சிகள் நார்த் காசாவில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடங்களை பொறுத்தவரையே இவைகள் எதுவுமே பயன்படுத்த தகுதியான கட்டிடங்களாக இல்லை, மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஏர்ட்ரூப் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையாக இருப்பதோடு இன்றைக்கு வடக்கு காசாவுக்குள் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு சமூக சேவை பிரிவு உள்ளே நுழைந்திருக்கிறது. வடக்கு காசாவுக்குள் அவர்களால் உணவுகள் ஒரு தொகை கொண்டு போய் கொடுக்க முடிந்திருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களையும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக பாலஸ்தீன ஊடகங்கள் இன்றைக்கு அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 2 செய்திகளும் இன்றைக்கு ஓரளவுக்கு மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய செய்திகளாக வெளிவந்திருந்தாலும், ரஃபாவில், குறிப்பாக தெற்கு ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிற வான்வழி தாக்குதல்களில் ஒரே இரவில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது நடத்தி வருகிறது என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய விவகாரமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் சர்வதேச அரங்கில் இஸ்ரேலுடைய நிலை எப்படி இருக்கிறது? காசாவுக்குள் பாலஸ்தீன போராளிகள், சுதந்திர போராளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அப்படியான நிலையில் தான் இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் முக்கியமான புகைப்படத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். இதுதான் அந்த புகைப்படம். இது வீடியோவாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை நம்ம இதில் ஒளிபரப்ப முடியாது, அதனால் நம்ம ஒளிபரப்பலை. நீங்கள்லாம் பெரும்பாலும் வாட்ஸ்அப்லேயே அதை பார்த்துருப்பீங்க. மாஸ் மீடியாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள். இது வெஸ்ட் பேங்க்ல நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. பாலஸ்தீன கொடி நடப்பட்டிருக்கிறது. இந்த கொடியை கால்களால் உதைத்து தள்ளுவதற்கு ஒருவர் தன்னுடைய வண்டியிலிருந்து, வாகனத்தில் இருந்து இறங்கி ஓடி போறாரு. ஓடி போய் அதை காலால் உதைக்கும் போதே அதில் ஒரு பாம்பு வெடித்து அவர் அந்த இடத்திலேயே செத்து போகிற காட்சி பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சி காசாவுக்குள் நடந்த ஒரு காட்சி அல்ல, இது வெஸ்ட் பேங்க்ல நடைபெற்ற ஒரு காட்சி. காரணம் என்னன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள், அதாவது இராணுவம் முழு சப்போர்ட்டோட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் வெஸ்ட் பேங்கின் பல பகுதிகளை வந்து கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி 1940களில் இருந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யுத்தத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய மக்களை துரத்தி விட்டுட்டு, இது எங்கள் ஏரியா என்று சொல்லி கூடாரம் அமைக்கிறார்கள். வீடுகளிலிருந்து மக்களை துரத்தி விட்டு அந்த வீடுகளை அபகரித்துக் கொள்கிறார்கள். கேட்க பார்க்க யார் இருக்கா, கொண்டு போட்டாலே கேட்கறதுக்கு
ஆள் இல்லை, வீட்டிலிருந்து துரத்தி விட்டா தான் கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா? நாதியற்ற சமூகமாக அந்த சமூகம் இன்றைக்கு நிற்கிறது. வல்ல ரஹமான் அல்லாஹுவை மட்டும்தான் அவர்கள் நம்பி நிற்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு இப்படி ஒரு அயோக்கியன் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களை கைப்பற்றும் விதமாக பாலஸ்தீன கொடி நடப்பட்டிருந்தது. அந்த கொடியை உதைத்து தள்ளுவதற்கு போன நேரத்தில் அது ஒரு டிராப்பாக வைக்கப்பட்டிருந்தது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அதாவது வந்து யாராவது கொடியை தட்டிவிட்டா அந்த கொடிக்கு கீழே இருக்கிற பாம் வெடிக்கும் விதமாக செய்யப்பட்டிருந்ததை அவன் அறிந்திருக்கவில்லை. அது வெடித்து அந்த இடத்திலேயே அவன் செத்திருக்கிறான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. குறிப்பாக இன்ஸ்டன்ட் கர்மா என்று சொல்லி பல பேரும் கமெண்ட் அடிக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது இன்ஸ்டன்ட் கர்மாவாக அவருக்கு இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம் என்னன்னா அவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலையில் தான் அவருடைய இந்த செயல்பாடு சமூக வலைதளங்களில் அவரை கிண்டல் செய்யும் விதமாக அமைந்திருப்பதை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மொத்தமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான சம்பவம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே குறிப்பாக நூர் ஷம்ஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 14 பேர் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், அதாவது ஜெருசலம் இதெல்லாம் அமைந்திருக்கிற பகுதி இருக்குதா இல்லையா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்களில் 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் காசாவில் நடந்த ரஃபா, தெற்கு ரஃபாவில் நடந்த தாக்குதல்களில் 22 பேர் கொல்லப்பட்ட செய்திகளையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில் தான் வெஸ்ட் பேங்க்ல இது போன்ற காரியங்களை தடுக்கும் விதமாக பொது அழைப்பு ஒன்றை ஹமாஸ் விடுத்திருக்கிறார்கள். அதாவது மொத்தமாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள், மொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட வாருங்கள், ஜனநாயக ரீதியிலான போராட்டம் ஒன்றுக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்களை தற்காத்து கொள்ளும் விதமாக நீங்களே அவர்களை திருப்பி தாக்குங்கள் என்கிற ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு ஹமாஸ் விடுத்திருக்கிறது. வெஸ்ட் பேங்கை பொறுத்தவரையில் வெஸ்ட் பேங்கில் அதாவது அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் அங்கே இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கே ரொம்ப வலுவாக இருப்பவர்கள் அல் குதுஸ் படையணி, இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட் என்கிற அமைப்பினுடைய படைப்பிரிவாக இருக்கிற அல் குதுஸ் படையணி வெஸ்ட் பேங்க்ல பலமாக இருக்கக்கூடிய படையணியாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து உமர் படையணி, உமர் காசிம் படையணி அங்கே இருக்கிறது, அல் அக்ஸா படையணி அங்கே இருக்கிறது. இப்படி பல பட்டாலியன்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது தொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் காசா இருக்கிறவனுக்கு தான் கொள்ளுவான் காசாவில் இருக்கிறவனை தான் விரட்டுவான். நம்ம வந்து அவன்கிட்ட இருந்து காசை எடுத்தோமா, ஷூவை நக்கினோமா, சாப்பிட்டோமா, அப்படி கொழு கொழுன்னு இருந்தோமா, குழு குழுன்னு வாழ்ந்துட்டு போயிடணும். எவன் என் கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன? சவுதிக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கோயத்துக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மற்ற அரபு நாடெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டோ காணாமலோ போகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருப்போம் என்கிற விதமாக அங்கு எரிகிறது நமக்கு எரியவில்லை, எனவே அமைதியாக கடந்து போவோம் என்று கடந்து போனார்கள். இன்றைக்கு நிலைமை மாறி நிற்கிறது. எப்படி மாறி நிற்கிறது என்றால் அங்கு அடித்தவர்கள் இப்பொழுது இங்கும் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி என்ன செய்ய போகிறார் மஹ்மூத் அப்பாஸ் என்கிற மிகப்பெரிய கேள்வியும் தற்போது எழாமல் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அழைப்பை தற்போது ஹமாஸ் வெளியிட்டிருக்கும் போதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான படைப்பிரிவுக்கு தடை விதிப்பதற்கு தயாராகிறது அமெரிக்கா என்கிற செய்தி இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவில் ஒன்றுதான் நெட்ஸா யஹூதா என்கிற படைப்பிரிவு. இந்த நெட்ஸா யஹூதா இந்த படைப்பிரிவை பொறுத்தவரையில் கோலான் படையணியை விட மிக மிக ஆபத்தானவர்கள். அதாவது கோலான் படையணியாவது மொத்தமாக உள்ளே வந்து காண்றவனையெல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், யுத்தம் பண்ணுறோம்ண்டாவது ஒரு காரணத்தை சொல்லுவான்,
ஆனால் இவங்களை பொறுத்த வரையில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியே என்னன்னு கேட்டால், கண்ணுக்கு தெரிகிற யாராக இருந்தாலும் நீ கொல்லலாம், காரணமே தேவையில்லை. காரணம் ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் இஸ்ரேலியர்களாக இருக்கக்கூடாது. இஸ்ரேலியர்களாக இருந்தால் கை வச்சிடாத. இஸ்ரேல் இல்லாதாக்களா பாலஸ்தீன பூமிக்குள்ளே இருக்கிறானா, அவனை நீ கணக்கெடுக்கவே தேவையில்லை, நீ போட்டு தள்ளிக்கிட்டே போகலாம் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட படை தான் நெட்சா யகூதா என்கிற இந்த படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு தற்போது இதிலே ஒரு முக்கியமான படைப்பிரிவு காசாவுக்கு இடமாற்றம் செய்திருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இல்லை, இவர்களில் பெரும்பகுதியினர் இன்னும் வெஸ்ட் பேங்க்ல தான் இருக்கிறார்கள் என்கிறது அமெரிக்க உளவு பிரிவு. குறிப்பாக வெஸ்ட் பேங்க் இருந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை கொடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்டவர்களை வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரை பகுதிகளிலே கொன்றிருக்கிறார்கள். இவர்களுடைய படைப்பிரிவின் ஒரு பிரிவு தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் சென்று மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி ஏன்னா வெஸ்ட் பேங்கை நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் சொல்றது வெஸ்ட் பேங்க் கேட்பாங்கன்னு அமெரிக்கா இந்த மஹமூத் அப்பாஸுக்கு காசை கொடுத்து வாலாட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், வெஸ்ட் பேங்குக்குள்ள இந்த யகூதா படை நெட்சா யகூதா படைப்பிரிவு உள்ள சென்று போய் அங்கே போய் தாக்குற நேரத்தில் இது அமெரிக்காவுக்கு பெருத்த தலையடியாக மாறுகிறது. அதனால என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டால், இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, நெட்சா யகூதா படைப்பிரிவை பொருளாதார தடை விதிக்க தயாராகி வருகிறோம் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது இந்த செய்தி இஸ்ரேலியர்களுக்கு மிகவும் கவலை தருகிற செய்தி என்கிறது இஸ்ரேல். அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரேலுக்குள்ள நிறைய கட்சிகள், நிறைய இயக்கங்கள், நிறைய யூத மத பிரிவுகள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாத்திலையும் பிளவுபட்டு போயிருக்கிறோம். நாங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டால் இராணுவம் மட்டும்தான். ஏன்னா அங்கே வந்து கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கிறது, அத்தனை பேருமே கட்டாய இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும். அப்படி எடுக்க வேண்டும் என்று இருக்கும்போது அந்த இராணுவ பயிற்சி எடுத்து இராணுவம் வந்துட்டா, இராணுவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். ஆனால் இப்பொழுது நிலையாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் எந்த இராணுவத்தை வச்சு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இராணுவத்தின் மீதே தற்போது விரல் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கடுமையாக சாடி கொண்டிருக்கும் போது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய நெஸ்டா யகூதா பட்டாலியன் மீது அமெரிக்கா தடைகளை விதிக்கும் என்று கடுமையாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும், இஸ்ரேலுடைய அத்தனை அமைச்சர்கள், வார் கேபினட்டினுடைய அமைச்சர்கள் பல பேருமே நெட்சா யகூதாவுக்கு தடை விதிக்கிறீங்க. குறிப்பாக இந்த கேலண்ட் ஒருத்தன் இருக்கிறான், இவன் வந்து இருக்கிறதுலேயே ஆகப்படும் மோசமான ஒருவன். இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் தடை விதிக்கணும் நெட்சா யகூதாக்கு இல்லை, தடை விதிக்கணும் எதுக்குன்னு கேட்டால் வெஸ்ட் பேங்கில் இருக்கிற பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு தடை விதிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதைண்டாயிடுச்சா? இதுவரைக்கும் எங்கள் மேலே கை வச்சிட மாட்டாங்க, நமக்கு காசை தருவாங்க, வாங்கிக்கிட்டு ஷூவை நக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம்னு மஹமூத் அப்பாஸ் இருந்தார்ல, அந்த மஹமூத் அப்பாஸினுடைய பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு தடை விதிக்க வேண்டும் அமெரிக்கா என்று இன்றைக்கு கேலண்ட் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். நீங்கள் எங்கள் இராணுவத்தையில் தடை விதிக்கணும், அவங்களுக்கு தடை விதிங்க. இப்போ அமெரிக்கா யார் சொல்கிறத கேட்கும், பெரும்பாலும் ஒரு பேச்சுக்கு அவங்க இந்த நெட்சா யகூதாக்கு தடை விதித்தாலும் கண்டிப்பாக வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்சிக்கு பாரிய கெடுபிடிகளை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்களை நம்பினால் மண்குதிரை நம்பியதை போன்றுதான் ஆகும் என்பது பட்டு தெரிந்தாலும் மஹமூத் அப்பாஸ் திருந்துவதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தலைமைகள் எல்லாம் இப்படி தான் கேவலமானவங்களாக இருக்கிறாங்கிறத நேரத்தை நம்ம பார்த்துட்டோம், இதுலையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே நெட்சா யகூதா தடை விதிக்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் துருக்கியினுடைய உயர்மட்ட ராஜதந்திரிகள் இன்றைக்கு மிக முக்கியமான அறிவித்தல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், நேற்றைய தினம் டர்க்கியில் இஸ்மாயில் ஹனியா டர்க்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். திடீரென்று சீனுக்குள்ள மொத்தமாக நுழைந்து கொண்டிருக்கிறது டர்க்கி என்றால் அது மிகையல்ல. நேற்றைய தினம் டர்க்கி பேச்சுவார்த்தையை நெதன்யாகுவோடு நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் டர்க்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர்
அதாவது தோஹா கத்தாருக்கு சென்று கத்தார் அதிபரை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் எங்களை நீங்கள் உள்ளீர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தார். இதே நேரத்தில் எகிப்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அப்துல் ஃபதா சிசியை சந்தித்து எகிப்திய அதிபரை சந்தித்து காசா பிரச்சினை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடுமையாக பேசியிருந்தார். அந்த நிலையில்தான் இன்றைய தினமும் அவர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால், பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர விவகாரத்தில் வீட்டோ பவரை பயன்படுத்திய அமெரிக்காவினுடைய செயல்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன்வர வேண்டும். இதுவரைக்கும் 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது. நேற்றைய தினமும் ஒரு நாடு அங்கீகரித்த செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான நேரத்தில் மற்ற நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்று அதற்குரிய முயற்சிகளில் தற்போது களமிறங்கியிருக்கிறது துருக்கி. அது மட்டுமல்லாமல் சமாதான பேச்சுவார்த்தைகளில் களமிறங்கியிருக்கிறது துருக்கி. ஏற்கனவே துருக்கியில் ஹமாஸுக்கு தனியான இடமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில்தான் இந்த மாற்றம் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான இன்னொரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அந்த செய்தியை கேட்டீங்கன்னா நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா என்கிற ஒரு கேள்வியே உருவாகிவிடும். அதாவது நமக்கு தெரியும், இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஹமாஸ் ஆரம்பித்ததற்கு பிறகு இஸ்ரேலும் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பேரில் காசா மக்களை அழித்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவுக்கான தாக்குதலை நீங்கள் நிறுத்தாத பட்சத்தில் நாங்களும் உங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்று சீனுக்குள் வந்தது ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்கள் சீனுக்குள்ளே வந்தது மட்டுமல்லாமல் இன்று வரை கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் பொத்தி பொத்தி வச்சிருந்த ஒரு ரகசியம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது. அது என்ன பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம்னு சொன்னால், அதாவது சில பேர் என்ன பண்ணுவான்னா, வெளியில் வந்துட்டே நான் யாப்பிட எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசுகிற மாதிரி காட்டுவான். உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்வானா, என்ன மன்னிச்சுக்கிறேங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அழுது கூத்தாடுவான். இந்த மாதிரி ஒரு கேவலம் கெட்ட ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் நெத்தன்யாகும். வெளியில் வந்து ஹிஸ்புல்லாக்களை விட மாட்டோம் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால், ஃப்ரான்ஸ் தொடர்பு கொண்டு ஃப்ரான்ஸ் அதிபர்கிட்ட நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு வீட்டோ நாடாக உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் கையை தூக்குறீங்க, அதை இல்லை நீங்கள் பண்ணணும், எப்படியாவது ஹிஸ்புல்லாக்களோட பேசி ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்கண்டு கெஞ்சி கேட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அதாவது ஹிஸ்புல்லாக்களை சண்டையிலிருந்து தவிர்த்து கொண்டு எங்களோடு சமாதானத்திற்கு வர சொல்லுங்கள், ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வாங்க, ஹிஸ்புல்லாக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்க என்று சொல்லி நெத்தன்யாகு பிரான்சு வழியாக ஹிஸ்புல்லாவிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு மையாதீன் செய்தி தொலைக்காட்சி பகிரங்கமாகவே வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வைக்கிற இஸ்ரேலிய அதிபர் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வைக்கிற ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், அதாவது லெபனான் இஸ்ரேல் இடையிலே இருக்கக்கூடிய ப்ளூ லைன், அந்த ப்ளூ லைனில் இருந்து 7 கிலோமீட்டர் பின்னாடி போக சொல்லுங்க. சீஸ் ஃபயருக்கு வரலன்னா கூட பரவாயில்லையா, உண்டோ யுத்த நிறுத்தத்துக்கு மொத்தமாக வந்துடட்டான் ஹிஸ்புல்லாக்களை, அப்படி வர அவங்க வர முடியாதுன்ட்டாங்க, அது வேறு கதை. வர முடியலைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் லெபனான். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 2000 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது பிரிவினை வேலி தான் இந்த வேலி. இந்த பக்கம் இஸ்ரேல், அந்த பக்கம் லெபனான். இதில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி ஒரு கோடு போகுதா இல்லையா, இதுக்கு சொல்கிற ப்ளூ லைன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பக்கம் இருக்கிறது லெபனான் ப்ளூ லைனில், அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிறது இஸ்ரேல். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இஸ்ரேல், இந்த பக்கம் லெபனான், இதுதான் அந்த ப்ளூ லைன் என்று சொல்லுவார்கள். அந்த ப்ளூ லைனை தான் அதில் காட்டப்படுகிறது. நாளைய தினம் இன்ஷால அந்த ப்ளூ லைன் சம்பந்தமான தனியான ஒரு விளக்கமே நம்ம போட்டிருக்கோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி, படிக்கிற மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ப்ளூ லைன்ல இருந்து, அதாவது இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்குது, லெபனான் இந்த பக்கம் இருக்குது, இந்த ப்ளூ லைன்ல இருந்து 7 கிலோமீட்டர் பின்னாடி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் லெபனானிடத்தில், குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களிடத்தில்
கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயோ நின்றுக்கிட்டு இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் போலன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ப்ளூ லைனுக்கு பக்கத்திலேயே வந்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைய அந்தாண்டு இருக்கிற நேரத்தில் தாக்கல் நடத்தப்படுகிறது. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த ப்ளூ லைன் புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ப்ளூ லைனை பற்றிய கோரிக்கையை தான் அவர்கள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லெபனான். இதில் இந்த பகுதிகளில் தான் இந்த ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிற அந்த தங்களுடைய படைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய மெட்டுல்லா. மெட்டுல்லா என்கிற அதாவது இஸ்ரேலுடைய ராணுவ தளம் அங்கே தான் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்குது கஜார் என்கிற ஒரு தளம். இதுதான் இந்த ஷேபா ஃபார்ம்ஸ் என்கிற ஷேபா பண்ணைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இது கோலான் மலைக்குன்றுகள். இந்த பகுதிகளில் தான் கோலான் மலைக்குன்றுகள் இருக்கிறது. இது எல்லாமே வந்து இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளூ லைன். இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ப்ளூ லைன் இருக்கிறது. இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படியே போகக்கூடிய ஒரு ப்ளூ லைன் இருக்கிறது. இதுதான் இந்த ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைனில் இருந்து 7 கிலோமீட்டர் வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் இடத்தில் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதையாவது பண்ண சொல்லுங்க என்று கேட்கும்போது அதற்கு தெளிவாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், காசா ஓர நிறுத்த சொல்லுங்க, 7 கிலோமீட்டரில் மொத்தமாக நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடுறோம், ப்ளூ லைன் ப்ளூ லைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, என்னென்னு கேட்டால் நம்ம நாளைக்கு விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோங்க, இந்த ப்ளூ லைன் வாசலுக்கே ஹிஸ்புல்லாக்கள் வந்து விட்டார்கள். அடுத்து மொத்தமாக உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறது தான் இருக்கிறது. அப்படி உள்ளே போய்விட்டார்கள் என்றால் அது பாரிய பின்னடைவை இஸ்ரேலுக்கு உண்டாக்கிவிடும். அதனால தான் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இப்படி இருட்டு அறைக்குள் சென்று காலில் விழுந்து கதறிக்கொண்டிருக்கிறார் நெதன்யாகு என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது ஹவுதிகள், ஹூதிகள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிகளுக்கும் இடையிலே பன்னெடும் காலமாக பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று வந்தது. இந்த யுத்தம் இறுதியாக ஹூதிகள் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மீதான தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து முடிவுக்கு வந்தது. சவுதி அரேபியாவினுடைய எல்லையை முற்றுமுழுதாக சவுதி அரேபியா அவர்களுடைய இராணுவத்தை கொண்டு வந்து குவித்திருக்கிறது யமன் எல்லையிலே. அதே யமன் எல்லையில் ஹூதிகள் தங்களுடைய இராணுவத்தை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5-6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்கே யுத்தம் நடைபெற்று வந்தது. சவுதி அரேபியாவினுடைய மொத்த போர்சஸை இறக்கி இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணியும் அவர்களால் மொத்தமாக ஹூதிகளை அழித்துவிட்டு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையில் இந்த காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து ஹூதிகளோடு எந்த விதத்திலும் முட்டிவிடக்கூடாது என்பதில் கவனமாக செயல்பட்டு வருகிறது சவுதி அரேபியா. அதாவது ரெட்சியில் ஹூதிகள் தாக்கு நடத்தும் போது அமெரிக்காவே வந்து நின்று ஹூதிகளுக்கு எதிராக தாக்கு நடத்தும் போது அந்த படையில் சேரமாட்டோம் என்று சவுதி அரேபியா அறிவித்து விட்டார்கள். இதே நேரத்தில் ஈரான் தாக்கு நடத்தும் போது ஈராக்கும் ஜோர்தானும் வான்பரப்பை மூடிய போதும் சவுதி அரேபியா வான்பரப்பை மூடவில்லை. ஹூதிகள் தாக்கு நடத்துவதற்கு ஏதுவாக திறந்தே வைத்திருந்தார்கள் என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி எல்லா கட்டங்களிலையும் சவுதி அரேபியா ஹூதிகளை பகைத்து கொள்ளாமலேயே நடந்து வருகிறது என்பது மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, இந்த பக்கம் அடிக்கிறவன் அந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா சவுதி அரேபியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே என்னன்னு கேட்டா, அரம்கோ மீதான தாக்குதல் இவர்கள் நடத்தியதில் 2015 என்று நினைக்கிறேன், அரம்கோ மீதான தாக்குதல்களை ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்க. அது மிகப்பெரியதொரு இழப்பை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்து விட்டது. எனவே எண்ணெய் கிணறுகளை நம்பியிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் அரம்கோ மீது ஏதோ ஒரு வகையில் பேலிஸ்டிக் ஒரு ஏவுகணை ஏவி விட்டான்னு சொல்லி சொன்னால் அது பாரிய இழப்பை சவுதிக்கு கொடுத்து விடும் என்கிற காரணத்தினால இவர்களோடு சகஜமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில்தான் இன்றைக்கு சவுதிக்கு கடும் கண்டனத்தை
ஹவுத்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலோடு நீங்கள் எவ்விதமான சுமூக தொடர்புகளையும் வைக்கக்கூடாது. இஸ்ரேலை அங்கீகரிக்க போகிறோம், இஸ்ரேலோட சேர்ந்துக்கிற போகிறோம் என்று எதையாவது பண்ணினீங்கன்னு சொன்னால் தொலைச்சு விடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், யுஏஇ ஆல்ரெடி இஸ்ரேலோடு தொடர்பு வைத்திருக்கிற நாடு என்கிற வகையில் யுஏஇக்கும் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது ஹவுத்திகள் குழு. ஏற்கனவே யுஏஇயும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து தான் ஹவுத்திகளோட சண்டை பிடிச்சாங்க, அந்த சண்டையில் அவங்க பின்வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹவுத்திகள் இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை யுஏஇ மீதும் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில், பாட புத்தகங்களில் சவுதி அரேபியாவினுடைய பாட புத்தகங்களிலிருந்து குரான் வசனங்களை சவுதி அரேபியா நீக்குகிறது. எனவே அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் இன்றைக்கு தங்களுடைய கண்டனத்தில் ஹூதிகள் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் சவுதி அரேபியா பாட புத்தகங்களிலிருந்து குரான் வசனங்களை நீக்குகிறதா என்கிற செய்தி தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரைக்கும் எதுவுமே வெளியான மாதிரி தெரியல. அதை நம்ம அப்படி வெளியாகும் போது கண்டிப்பாக அந்த செய்தியை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். ஆனால் நீங்கள் நீக்குகிறீர்கள், நீக்குவதை நிறுத்துங்கள் என்றுதான் இன்றைக்கு ஹூதிகள் கண்டித்திருக்கிறார்கள். ஒரு வாதத்திற்கு சவுதி அரேபியா நீக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். பதிலளிக்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி போனாலும் ஹூதிகள் இன்றைக்கு மிக கடுமையான கண்டனத்தை சவுதி அரேபியா மீது விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு பல சகோதரர்கள் தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு முக்கியமான செய்தியும் கூட, அந்த செய்தி என்னன்னு சொன்னா, தோஹா கத்தாரிலிருந்து வெளியேறுகிறதா ஹமாஸ் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், ஹமாஸினுடைய தலைமையகமாக சமாதான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக நடத்தக்கூடிய இடமாக அவர்கள் தோஹா கத்தாரை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். கத்தாரை பொறுத்தவரையில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல செயல்படும் போது அவர்களை அழிப்பதற்காக நாங்கள் உள்ள போறோம் என்று சொல்லி போன அமெரிக்கா 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை கையிலே வைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கூட தாலிபான்களுக்கு தலைமையகத்தை அமைத்துக் கொடுத்து தாலிபான்களை மொத்தமாக கண்காணித்து போஷித்து சமாதான பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக நடத்தி வந்தது கத்தார். இந்த நிலையில் கத்தாருடனான பேச்சுவார்த்தையின் வெற்றியாக அமெரிக்க படைகள் மொத்தமாக ஆப்கானிலிருந்து கிளம்பி சென்று விட்டார்கள். அமெரிக்கா மீண்டும் ஆப்கானிஸ்தானை எந்த தாலிபான்களை அழிப்பதற்காக ஆப்கானுக்குள் போவதாக சொன்னார்களோ அதே தாலிபான்களிடத்தில் ஆப்கானை கொடுத்துவிட்டு வெளியேறினார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் தான் கத்தாரிலே ஹமாஸுக்கும் அவர்கள் தலைமையகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்துதான் ஹமாஸ் மொத்தமாக செயல்பட்டு வருகிற மற்ற நாடுகளில் இருக்கிறாங்க. மெயின் இடமாக தோஹா கத்தார் தான் இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி, குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான், ஹமாஸை கத்தாரிலிருந்து தோஹாவிலிருந்து வெளியேற்றுகிறது கத்தார் அரசாங்கம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை வச்சு தான் பல பேர் இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் ஒன்னு புரிஞ்சுக்கிறோம், இந்த செய்தி எந்த பேசிக் அடிப்படையும் அற்ற செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை பொறுத்தவரையில் அவங்க இந்த செய்தியை யாரை மேற்கோள் காட்டி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலி டைம்ஸை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலி டைம்ஸ் என்பது இஸ்ரேலுடைய பத்திரிகை, அவங்க ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க, அதை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தியை இதுவரைக்கும் கத்தார் உத்தியோகபூர்வமாக சொல்லவும் இல்லை, ஹமாஸ் உத்தியோகபூர்வம் சொல்லவும் இல்லை. ஒரு வாதத்திற்கு கத்தாரில் இருந்து ஹமாஸ் வெளியேறுகிறது என்றால் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க டர்க்கிக்கு போகலாம் அல்லது ஓமானுக்கு போகலாம் அல்லது லெபனான்லேயே ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கு கூட அவர்கள் செல்லலாம். ஆனால் 2 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இஸ்ரேலி டைம்ஸை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த 2 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் ஒன்று ஓமான் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓமான் இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்து பாலஸ்தீன மக்களுக்காக நிற்பாங்களா என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், ஓமானை பொறுத்தவரையில் அவர்கள் ஈரான் சார்பு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது. அவங்க சவுதியோடு இருந்தாலும் ஈரான் சார்பு நிலை தான் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது என்கிற நிலையில், அவர்கள் ஏற்கனவே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அங்கே சென்றிருந்த நேரத்தில் ஹூதிகளுடைய தலைவர்களை அழைத்து ஓமானிலே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த
இருந்தார் என்கிற செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே ஹூதிகளுக்கே களம் கொடுக்கிறார்கள் ஓமான் என்கிற போது கண்டிப்பாக அவர்கள் ஹமாஸுக்கு களம் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் கத்தார் அவர்களை வெளியேற சொன்னதாகவோ அல்லது அவர்களாக வெளியேறுகிறார்கள் என்பதாகவோ உத்தியோகபூர்வமாக கத்தாரோ ஹமாஸோ அறிவிக்கவில்லை. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், பேச்சுவார்த்தை இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தையில் அதிகமான அழுத்தங்கள், எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு வாங்க என்று சொல்லி அமெரிக்கா கத்தார் வழியாக ஹமாஸை அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஹமாஸ் வெளியேறுகிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் கத்தார் சர்வதேச சமூகத்தினத்தில் அசிங்கப்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டும் அங்கிருக்கக்கூடிய தங்களுடைய இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒன் ஷாட்டில் கொல்லப்பட்டும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் நிறுத்துவோம் என்று தங்களுடைய உறவினர்களே கொல்லப்பட்டும் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் போது கத்தார் அவர்களை சுதந்திரத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேலுக்காக வாங்க, ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வாங்க என்று சொல்லி அழுத்தம் கொடுப்பார்களாக இருந்தால், அந்த அழுத்தத்தின் காரணமாக ஹமாஸ் கத்தாரை விட்டு வெளியேறுமாக இருந்தால் அது கத்தாருடைய வரலாற்றில் கரும்புள்ளியாக மாறிவிடும். கத்தாருக்கு சர்வதேச அளவில் பாரிய பின்னடைவை கொடுத்துவிடும். உலக அரங்கிலே சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னணியில் இருப்பவர்கள் கத்தார் என்கிற பிம்பம் தவிடுபொடியாகிவிடும். குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டைகளில் கூட பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகளில் இந்த கத்தார் தான் ஈடுபட்டு வருகிறது என்பதை தெரியும். பல நல்ல பேர்களை எடுத்து குவித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு கெட்ட பேரை சம்பாதித்துக் கொள்ள தலைப்பட மாட்டார்கள் என்று நம்ப வேண்டும். நம்புவோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் கத்தாரோ ஹமாஸோ அப்படி ஒரு செய்தியை இதுவரைக்கும் வெளியிடவில்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இஸ்ரேலி டைம்ஸை ஆதாரம் காட்டி இந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள். அது தவிர உத்தியோகபூர்வமான செய்தியாக அந்த செய்தி வரவில்லை. இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீன கைதிகளை சந்திப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிற அகமது திபி அவர்களும் அப்துல்லா அவர்களும் இன்றைக்கு அதாவது இஸ்ரேலிய சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும், அகமது திபி விஷயமாக வரும்போது நினைவில் வருவதால் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேலி எப்படி தெரியுமாங்க, யாராக இருந்தாலும் சரி அப்படி போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான், கொலைகாரர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், மரணமும் வாழ்வும் இறைவன் கையில் இருக்கக்கூடிய ஒன்று. யார் நினைச்சாலும் அல்லாஹ் தான் எதை நமக்கு நாடணும் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். அகமது திபீனுடைய விவகாரத்தை புரிஞ்சுக்கிறங்க, அவர் பாலஸ்தீன மண்ணிலே பிறந்தவர், அதாவது இன்றைக்கு இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன மண்ணிலே பிறந்தவர். பாலஸ்தீன மண்ணிலே பிறந்து இஸ்ரேலிலே தேர்தலில் போட்டியிட்டு இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டினுடைய உறுப்பினராக இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேல் செய்கிற அனைத்து அநியாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலே அகமது திபி அவர்களும் அப்துல்லா அவர்களும் அடிக்கடி குரல் எழுப்பக்கூடிய காட்சிகளை எல்லாம், அதாலா அவர்களும் குரல் எழுப்பக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் காண முடியும். அப்படியான நேரத்தில் தான் இந்த இருவரும் தற்போது அங்கிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டிலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன சகோதரர்களை நாங்கள் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று அவர்கள் கேட்பது மட்டுமல்லாமல், இதற்கு முன்பதாக பாலஸ்தீன மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருந்த, அதாவது அரசியல் தலைவரும் கைதியுமாக இருக்கக்கூடிய மர்வான் பர்கூத்தி அவர்களை பலவிடத்தம் இவர்கள் சென்று சந்தித்திருந்தாலும் இப்பொழுது அவரை சந்திப்பதற்கான அனுமதிகள் பல நாட்களாக பல காலங்களாக இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதனால் தான் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மர்வான் பர்கூத்தியை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், பார்த்தவர்களுக்கு நினைவிருக்கும். இவர் அதாவது ஏற்கனவே யாசர் அரபாத் கடுமையான உச்சமாக நின்று இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி போராடிய ஒரு தலைவர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவரை வெளியே வராமல், வெளியே விடாமல் இருப்பதற்கான
காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று. இவர் வெளியிலே வருவாரே ஆனால் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக இவர் மாறுவார். மஹ்மூத் அப்பாஸ் என்கிற அந்த ஷைத்தான் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும், அவர் பதவி இழக்க வேண்டி வரும், ஃபத்தாக ஜீரோவாகிற நிலை வரும். அதனால் அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இஸ்ரேலோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு, இஸ்ரேலுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு, இஸ்ரேலுக்கு ஷூவை நக்கிக் கொண்டு மர்வான் பர்கூத்தி உள்ளே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் விரைவில் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறத்தான் போகிறது. அப்படி சுதந்திரம் பெறுகிற நேரத்தில் மர்வான் பர்கூத்தி வெளியே வருவார். அப்படி வந்தால் இன்னும் ஒரு கண்டிப்பாக மர்வான் பர்கூத்தி சர்வதேச நாடுகளாலும் மனிதநேய விரும்பிகளாலும் மீண்டும் ஒரு நெல்சன் மண்டேலாவாக பார்க்கப்படுவார் என்பதிலே மாற்றுக் கருத்தில்லை. நெல்சன் மண்டேலாவும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தவர். பின் நாட்களில் தான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தேச தந்தையாக மிளிர்ந்தார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சம்பவங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் அல் ஜசீரா மிக முக்கியமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். அதாவது அந்த ஏர்ட்ரூப் செய்து வரக்கூடிய பொருட்களை கடலிலே நீந்தி சென்று எடுத்து வரக்கூடிய காட்சிகள் தான் இதிலே துல்லியமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருட்களை அவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்கிறத பாருங்களேன். அதாவது வாழ்வதற்கான போராட்டம் இது, வேறு ஒன்றுமல்ல. அல்லாஹுதான் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதில் நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் என்ன மாதிரியான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டு அதை எடுத்துக்கிட்டு வர்றாங்கங்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. கடலில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறான், அதை நீந்தி சென்று அவர்கள் எடுத்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி எடுத்து வந்து தான் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாட்களுக்கு கொடுக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் ஜசீரா இந்த காட்சியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஹமாஸினுடைய பல தாக்குதல்கள் இதிலே காண்பிக்கப்படுகிறது. நமக்கு மொத்தமாக அதை காண்பிக்க முடியாது, காண்பிக்கிற போது நம்முடைய அந்த வீடியோவுக்கு சிக்கல் வருங்கிற காரணத்தினால் நம்ம காட்டலை. இது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அதாவது மெட்டுல்லா படைத்தளத்தின் மீது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய காட்சி, இது உளவு பார்க்கிற ஒரு முக்கியமான படைத்தளம், அதன் மீது அவர்கள் தாக்கல் நடத்துகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஹம்மர் வகையான இஸ்ரேலுடைய ராணுவ வாகனத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலிலே அந்த ஹம்மர் வாகனமும் அங்கிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய சிப்பாய்களும் அழிக்கப்படுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹம்மர் வாகனத்திலே இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்து வருகிறது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை பாலஸ்தீன பகுதிகளில் கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் தான் அந்த நம்ம ஏற்கனவே காட்டிய அந்த வீடியோ காட்சிகள். அதே போன்று மெட்டுல்லா பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஹம்மர் வாகனத்தை இலக்கு வைத்து தாக்குதலை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல், தெற்கு லெபனானில் இருந்து லெபனானில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட், கஸ்ஸாம் பிரிகேட் வந்து காசாவுக்குள்ள மட்டுமில்லை லெபனானில் இருந்தும் செயல்பட்டு வர்றாங்க. லெபனானில் இருந்து செயல்பட்டு வர கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் பாலஸ்தீனத்தினுடைய வடக்கு மேல் கலீலில இருந்து மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷமோரா மிலிட்டரி பராக்ஸ் மேலே இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட கிராட் வகை ஏவுகணைகளை வீசியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி மொத்தமாக அவர்கள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவைகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட தவறிவிடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். 200வது நாளை நாம் அடைய இருக்கிறோம். இந்த யுத்தங்கள் விரைவிலே நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் மிளிர வேண்டும். சமாதானமும் ஐக்கியமும் மிளிர்ந்து அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழுகிற சுவீட்சமான காலங்கள் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு தவறாமல் உங்களால் முடிந்த உதவிகளை சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு வழங்குங்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.